அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொடுவானம் கிரியேஷன்ஸ். 8th கிளாஸ் NMMS தேர்வுக்கு மேக்ஸ் க்வெஸ்சனுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். A is to B equal to 6 is to 9. B is to C is equal to 7 is to 10. எனில் A is to B is to C இன் மதிப்பு என்ன? இதுதான் க்வெஸ்சன். இதுக்கான ஆப்ஷன் 4 கொடுத்துருக்குறாங்க. அதில் எது கரெக்டான ஆப்ஷன்றதை நம்ம இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 6:9 அந்த விகிதத்தை எழுதிக்கிறோம். அந்த விகிதத்தை வந்து பின்னமாக எழுதிக்கிறோம். அடுத்தது பி இஸ் டு சி ஈக்குவல் டு 7:10 பின்னமாக எழுதிக்கிறோம். இப்போது இந்த இடத்துல பியோட வேல்யூ 9, இந்த விகிதத்தில் பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 7 கொடுத்துருக்குது. ஸோ ரெண்டு நம்பரும் வேற வேற இருக்கு. நாம் இதை சேமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண போறோம்னா, இந்த பின்னத்தில் மேலும் கீழும், அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் நம்பரில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ மாறாது. அதனால என்ன பண்ண போறோம், இந்த பியோட வேல்யூவை இந்த பின்னத்துக்கு கொண்டு போய் பெருக்க போகிறோம். அதாவது 7 வந்து மேலேயும் கீழேயும் பெருக்க போகிறோம். இந்த பின்னத்துக்கு வந்து இதில் பியோட வேல்யூ 9, அதால் நம்ம இதில் மேலேயும் கீழேயும் நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கும்போது நமக்கு வேல்யூ மாறாது அப்படின்றதுக்காக தான். 6, 7, 42, 9, 7, 63. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 7, 9, 63, 19, 90. இப்போ ஏவோட வேல்யூ 42, பியோட வேல்யூ 63. இங்கே பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 63, சியோட வேல்யூ 90. அப்படின் போது ரெண்டு இடத்துலையுமே பாருங்க, பியோட வேல்யூ சேமா வந்துச்சு. அதனால நம்ம ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 42, பியோட வேல்யூ ரெண்டு இடத்துலையுமே 63. ஸோ ஒரு 63 எழுதிக்கலாம். சியோட வேல்யூ 90. இதை எழுதிட்ட பிறகு நம்ம எல்லா நம்பரையும் நம்ம அப்சர்வ் பண்றோம். இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, எளிமைப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு எல்லா நம்பருமே தேர்ட் டேபிளில் வர நம்பராக இருக்கிறதுனால நம்ம 3 டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். 42 3 டிவைட் பண்ணும்போது 14 times, 63 வந்து 21 முறை வரும், 90 வந்து 30 வரும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற விடை. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச விடை வந்து 14:21:30. அந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு அப்படின்னு பாருங்க, எங்கே இருக்கு, ஏபிசிடியில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு அந்த விடை வருது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர்.